வணக்கம் நண்பர்களே. பறவைகள் தொடர்பான என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஒரு நிகழ்வாக பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ஆங்கில புத்தகம், தமிழ் புத்தகங்கள், இரண்டு வகையான புத்தகங்கள் நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம ஒரு தமிழ் புத்தகத்தை பார்க்க போறோம். தமிழ்நாட்டு பறவைகள், இதுதான் வந்து இன்றைய நிகழ்வோட முக்கிய புத்தகம். இந்த புத்தகத்தை க.ரத அவர்கள் எழுதினாங்க. இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். 2005-06 அதாவது தமிழ்நாட்டில் பறவைகள் பார்ப்பதுன்றது ஒரு பொழுதுபோக்கா வளர்வதற்கு முன்பே, ஆரம்பிப்பதற்கு முன்பே வெளிவந்த புத்தகம். அந்த நேரத்திலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு 2, 3, 4 ஒரு மினிமம் ஒரு குறைந்து ஒரு 5-20 பேர்தான் தமிழ்நாட்டு முழுவதுமே பறவைகள் பார்த்திருப்பாங்க. அது ஒரு பொழுதுபோக்காகவே வந்து பல நபர்களுக்கு தெரிஞ்சது இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு மாவட்டத்திலும் ஒரு சிறு சிறு குழு வந்து பேர்டு வாட்சிங்ல இருக்காங்க. ஆனா இந்த பேர்டு வாட்சிங் அப்படின்றது தெரிவதற்கு முன்பே 2005-06 இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு. இதை நான் வந்து சென்னை புத்தக கண்காட்சியில இந்த புத்தகத்தை நான் பார்த்து வாங்கியிருக்கேன். வாங்கல, ஆக்சுவலா வந்து பார்த்தேன். அப்ப நானே வந்து பறவைகள் பக்கம் கவனம் இல்லை. பிறகு 2010 மேல இருந்து அந்த புத்தகத்தை வாங்கினேன். ஆக யாருமே பார்க்காத போது தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான புத்தகம் எதுன்னு சொன்னா தமிழ்நாட்டு பறவைகள். இந்த புத்தகத்தில் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பறவைகளும் பத்தியுமே குறிப்புகள் இருக்கு. ஒரு 450-500 பறவை இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து இதற்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுல நீங்க ஒரு வருடம் முழுவதும் தேடி பார்த்தாலும் பார்க்கக்கூடிய பறவைகள் அனைத்து பட்டியலும் இதில் உண்டு. இந்த புத்தகத்தின் சிறப்பு என்ன? மிகப்பெரிய ஒரு சிறந்த பறவையாளராக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு சிறப்பான ஒரு புத்தகத்தை எழுத முடியும். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஒரு பக்கத்துக்கு 2 பறவை பற்றிய குறிப்புகள் படங்களோடு. இந்த பறவை படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது இல்லை, வரையப்பட்ட படங்களாக தான் இருக்கு. அந்த காலத்தில் வந்து அதிகம் எடுக்கப்பட்ட படங்கள் கிடையாது. இப்போ மாதிரி வந்து டிஜிட்டல் கேமரா வந்து மொபைலே வந்ததுனால வந்து ரொம்ப சுலபமாக இருக்கு. ஆனால் அவர் எழுதப்பட்ட காலத்தில் வந்து வெறும் ஃபிலிம் ரோல் போட்டு எடுக்கக்கூடிய நேரமாக தான் இருந்தது. அதனால அனைத்தும் வரைந்த படங்களாக தான் இங்கே குறிப்பிட்டிருக்கு. ஒரு பக்கத்துக்கு 2 படங்கள் மாதிரி மொத்தம் அந்த ஒரு குறிப்பு வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பார்த்தா இப்ப பாருங்க, எந்த ஒரு பறவை எடுத்தாலும் காமன் ஸ்வாலோ இந்த ஒரு பறவை பத்தி குறிப்புகள் எப்படி இருக்கு, இதேதான் மத்த அனைத்து பறவைகளுக்கும் அந்த மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பறவையோட தன்மை அது எப்படின்னா, அது எவ்வளவு நீளம் இருக்கும், அதோட கலர் என்ன, அதோட கால் அமைப்பு எப்படி இருக்கும், அதோட அளவு எப்படி இருக்கும், அதோட இறக்கை நிறம் என்ன, வால் அளவு என்ன, இப்படி வந்து ஒரு பகுதி அது முதல் பகுதியா இருக்கும். இரண்டாவது பகுதியில் அது என்ன இறை சாப்பிடும், அது எந்த இடத்துல வாழும், அது உள்நாட்டு பறவையா, அதாவது நம்ம வீட்டு பக்கத்திலேயே வருடம் முழுதும் வாழக்கூடிய பறவையா, இல்ல நம்மளுடைய மாநிலத்திலேயே வாழக்கூடிய பறவையா, இல்ல வட மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியதா, இல்லைன்னா வேறு மேலை நாடுகள் யூரோப் கான்டினென்ட்ல இருந்து இந்தியா தமிழ்நாட்டு வரக்கூடிய பறவையா, இப்படி அந்த பகுதியை இரண்டாவது பகுதியில் வந்து கொடுத்திருப்பாங்க. மூன்றாவது அது பாத்தீங்கன்னா அவை கூடு கட்டும் முறை, முட்டை வைக்கும் நேரம், இப்படி எத்தனை முட்டை வைக்கும், அந்த குஞ்சுகள் வெளிவந்து எவ்வளவு நாள் வெளியே போகும், ஆக ஒரு பறவையோடு முழு தோற்றத்தையும் இந்த மூன்று பகுதியில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்படிதான் இந்த புத்தகத்தில் இருக்கும் அனைத்து பறவைகளுக்கும் குறிப்புகள் இருக்கும். இப்போ சுலபமா பாருங்க, நம்ம பறவைகள் வந்து எங்க வேணாலும் பார்ப்போம். நம்ம வீட்டு பக்கத்திலே பார்க்கக்கூடிய ஒரு பறவை கூட இந்த மூன்று பகுதி கண்டிப்பா இருக்கும். அதோட உருவ அமைப்பு, அதோட இறை, வாழிடம், அவை எந்த பகுதியை சேர்ந்த பறவை, மூன்றாவது அதோட இனப்பெருக்கம், முட்டை வைக்கும் பருவம், இந்த மாதிரி அதோட முக்கியமா அந்த முட்டையோட நிறங்கள், அது ரொம்ப குறிப்பா சொல்லணும். ஏன்னா காக்காவுக்கும் குயிலுக்கும் அந்த ஒரு ஒற்றுமை தான் இருக்கு. காக்கா எந்த நிறத்தில் முட்டை வைக்குதோ அதே நேரத்தில் தான் குயிலோட முட்டையும் இருக்கும். அதான் அந்த நிறம் வந்து ரொம்ப முக்கியம். இப்படி ரொம்ப துல்லியமா ஒரு பறவை பத்தியும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நீர்ப்பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் பத்தி குறிப்புகள் ரொம்ப எப்படி வந்து அதை சேகரித்து எழுதினார்ன்றதே ஒரு ஆச்சரியப்படும் அளவுக்கு தான் வந்து இந்த குறிப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய பறவையாளர்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த புத்தகத்தை தான் வந்து சிபாரிசு பண்றாங்க. அதாவது எந்த ஒரு புத்தகமும் வந்து தவறான தகவல் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு நல்ல தகவல் உள்ள புத்தகமும் மக்களுக்கு தெரியாமல் இருந்துவிடக்கூடாது அப்படின்ற நோக்கில் தமிழ்நாட்டில் இருக்கும் பெரிய பறவையாளர்கள், அனுபவம் வாய்ந்த பறவையாளர்கள்லாம்
மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கிய புத்தகங்களில் ஒரு புத்தகம் தான் தமிழ்நாட்டு பறவைகள். இந்த புத்தகம் இப்ப எல்லாருக்குமே எளிமையாவே கிடைக்குது, நிறைய இடங்கள்ல இந்த புத்தகம் கிடைக்குது, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருந்தேன். இந்த புத்தகம் கண்டிப்பா உங்களுடைய பறவை நோக்குதலில் முக்கியமாக இடம்பெற வேண்டும். பறவையை நாம் கண்ணால் பார்க்கிறோம், மற்றபடி அந்த பறவையோட தன்மைகள், இரைகள், வாழிடம், உணவு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவும். கண்டிப்பா உங்களுடைய பறவைகள் புத்தக பட்டியலில் இந்த புத்தகத்தை சேர்த்துங்க. மீண்டும் ஒரு புத்தகத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.